நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஆன்மீக தகவலில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே சார். ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் நிறையா கவனிச்சுக்கோங்க, நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். சின்ன, அதாவது சாதாரண ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், சின்ன வீடாக இருந்துருப்பா. அந்த கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது, அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவ பார்த்தலாம் சார், நீங்கள் சொன்னது எனக்கு எவ்வளோ உதவிகரமாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நிறையா பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து டிப்ஸில் வாஸ்து தீபம் மட்டும் நீங்கள் ஏற்ற சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீடு ஒரே ரூம் தான் சார், எங்கள் வீடு வந்து ஒரே ரூம் தான் இருந்துன்னு, நான் அதில் என்ன சரி பண்ணுவேன், எப்படி என்னால் வாஸ்து பண்ண முடியும், பெரிய பெரிய பில்டிங் வச்சுருக்கவா பண்ணுவேன், நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் உண்மை. அதே சமயத்தில் நான் எங்கே போய் நியூமராலஜியை மாற்றுவேன், ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் நாமத்தை சொல்ல சொன்னீங்களே, என் குழந்தைக்கு முருகான்னு பேர் வச்சுருக்கேன், என் குழந்தைக்கு இந்த நாமத்தை பேர் வச்சுருக்கேன், அன்னபூர்ணின்னு பேர் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதாங்க வேதமும் சொல்கிறது. நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன பிராயஸ்தம் பண்ணணும். அதுதான் ஆன்மீக தகவலில் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிராயச்சித்தம்னு ஆரம்பித்தே நான் சொல்லியிருக்கேன். நிறையா பேருக்கு இந்த திருஷ்டி சம்மந்தமான கேள்விகள் இருக்குது சார், எனக்கு வந்து திருஷ்டி இருக்குது, திடீர்னு வீட்டில் சரியில்லை, என்னமோ அழுகை இருந்துகிட்டே இருக்குது, சண்டை இருந்துகிட்டே இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது, டக்குன்னு இந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கள் வீட்டு விட்டு போனோம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது அழகாக பண்ணி பாருங்கள். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக மஞ்சளை தடவிக்கோங்க, மேலே வந்து அந்த தேங்காயில் முக்கோணம் போட்டுக்கோங்க, முக்கோணம் போட்டுக்கோங்க, மஞ்சளில் பிள்ளையார் ஒன்று பிடிச்சிக்கோங்க, அந்த முக்கோணத்து மேலே பிள்ளையாரை வச்சுக்கோங்க, பிள்ளையாரை வச்சுட்டு மகா கணபதையே நமஹ, மகா கணபதையே நமஹன்னு சொல்லிவிட்டு சந்தன குங்குமம்லாம் எடுத்துட்டு அருகம்புல் எடுத்து அந்த பிள்ளையாருக்கு அந்த தேங்காய் மாலை வச்சு பூஜை பண்ணுங்கள். அந்த தேங்காயுடைய நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குடுமின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு இல்லை வடக்க பார்த்துருக்கணும். ஸோ அந்த தேங்காயில் திருப்பியும் சொல்கிறேன், தேங்காவை எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க, மஞ்சளை ஃபுல்லாக மஞ்சளாக தடவிக்கோங்க, மஞ்சளாக தடவினதுக்கப்புறம் அதற்கு மேலே ஒரு குங்குமத்தில் முக்கோணம் போட்டுக்கோங்க, இந்த முக்கோணம் போட்டுட்டு அதன் மேலே பிள்ளையாரை வைக்கணும், பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் போட்டுட்டு மகா கணபதி நமஹன் 16 முறை ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணஹ லம்போதஸ்த கடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாத், அந்த மாதிரி பிள்ளையாருடைய மந்திரத்தை நீங்கள் 16 ஷோடச அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மகா கணபதி நமஹ, மகா கணபதி நமஹன் சொல்லிட்டு பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் இட்டுட்டு அருகம்புள்னால 16 தடவை பிள்ளையாருக்கு சொல்லிவிட்டு கல்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணுவோம். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அந்த தேங்காவை தொட்டு துர்காயனமாக 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 துர்காயனமான் 16 முறை துர்கநாமத்தை சொல்லிவிட்டு தூபம் தீபம் கற்பூரம் காமிச்சுக்கோங்க. அது பிள்ளையாரை எடுத்து வடக்கை பார்த்து நகர்த்து வச்சுருக்கோங்க, தேங்காவும் வடக்கை பார்த்து நகர்த்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கற்பூரத்தை வச்சு சுற்றி ஒரு உட உடைச்சிருங்கோம். யார் குழந்தைகள் இருந்தால் குழந்தைய சுற்றி உடச்சிருங்க. இதை பண்ணி பாருங்கள், வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இது எப்போ சார் செய்யலாம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம், இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் சாதாரணமாக நம்ம தேங்காவை சுற்றி உடச்சிருப்போம், ஆனால் உங்களுக்குள்ள பெரிய திருஷ்டிகள், வீட்டில் சண்டையாயிட்டே இருக்குது, வீட்டில் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்குது, திருஷ்டி பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவா இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் முழுமையாக உங்களுக்கு என்ன செலவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது, வெறும் தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக கொஞ்சம் மஞ்சள், ஒரு கற்பூரம், கல்கண்டு நைவேத்தியம், இவ்வளோ தான் இருக்குங்க. ஸோ நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் செய்து பாருங்கள். இது உங்களுக்குண்டான பிராயச்சித்தம், உங்களுக்குண்டான பரிகாரங்கள். ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லக்கூடியது எதுலேயும் சொல்லாத ஒரு அற்புதமான சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கோம். இது மாந்திரீக விஷயங்களே கிடையாது, நம்ம தெய்வீக விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம், தெய்வீக சாஸ்திரத்தை மட்டும்தான் நம்ம தொட போகிறோம். அவ்வளவு அற்புதமான இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருந்துன்னு இருக்கும். சுதர்சனம் அப்படிங்கிற வகுப்பு நீங்கள் எங்களுடைய மாணவர்கள் அதில் படித்த அத்தனை பேர்ட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒருத்தர் கூட சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒருத்தர் கூட வேறுபட்டு கருத்தே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நானும் இந்த வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் வாட்ஸ்அப்பில் 7397394829 நான் இந்த வகுப்பில் சேரணும்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் பெரிய அதிசயமும் காத்துன்ருக்கு. இது 10 வகுப்பு ஜூம் ஆன்லைன் கிளாஸஸ், இது உங்கள் வாழ்க்கையில் வேதாந்தம் சொன்ன விஷயங்கள், நம்மளுடைய கலைகள், இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது இத்தனை நாள் நான் அதை விட்டுவிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா விட்டு வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.